வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜேபி இன்றைக்கி கதை நேரத்தில் நம்ம வந்து ஒரு பட்டாம்பூச்சியோட ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு நாள் இரவு நேரத்தில் பட்டாம்பூச்சிகள்லாம் கூட்டம் போடுது அந்த பட்டாம்பூச்சி கூட்டத்தில் தலைவன் பட்டாம்பூச்சி சொல்லுது நண்பர்களே அங்கே பாருங்க தூரத்தில் ஒரு விளக்கு தெரியுது அந்த விளக்கு ஒளி எப்படி இருக்கும் உங்களில் யாருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது எல்லாருமே தெரியல தலைவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே யாராவது இதை பார்த்துட்டு வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கூட்டத்தில் ஒரு ஆள் எந்திரிச்சு தலைவா நான் போயிட்டு வரேன் தலைவா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புது அந்த பட்டாம்பூச்சி போகுது அந்த விளக்கோழி பக்கத்தில் போகுது வேகமாக போயிட்டு விளக்கோழி பக்கத்தில் போயிட்டு திரும்பி வந்துடுது உடனே வந்து சொல்லுது விளக்கோலி ரொம்ப பிரகாசமாக எரியுது பார்க்கவே ரொம்ப ஜகஜோதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாமா இல்லை இல்லை நீ சரியாக அதை பார்க்கல வேறு யாராவது போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் பட்டாம்பூச்சி கேட்டுச்சு உடனே வந்துட்டு ரெண்டாவது பட்டாம்பூச்சி உடனே போகுது இந்த பட்டாம்பூச்சியும் வந்து போகுது அந்த முதல் பட்டாம்பூச்சி போன விட இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்துடுது அது சொல்லக்கூடிய பதிலும் இந்த தலைவன் பட்டாம்பூச்சிக்கு ஏற்றதா இல்லை அந்த கூட்டத்திலே கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி பாஸ் நான் போயிட்டு வரேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சி போகுது அந்த பட்டாம்பூச்சி அந்த விளக்கோழியை நோக்கி போகுது பக்கம் நெருங்குது நெருங்குது பக்கம் போயிடுச்சு அந்த விளக்கோழியை உள்ளே போயிட்டு அந்த விளக்கோழியை தொட்டுருச்சு தொட்டோன்னே அது அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு அவ்வளோதான் அந்த பட்டாம்பூச்சி அந்த நெருப்போடு கலந்து சாம்பலாகி போயிடுச்சு ஸோ இதுதான் கதை அந்த பட்டாம்பூச்சி இறந்தது அப்படிங்கிறது வந்து வருத்தமான ஒரு செய்தி தான் இருந்தாலும் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதில் நம்ம கரைஞ்சு போயிடணும் அப்படின்றது தான் இந்த கதை உணர்த்தக்கூடிய ஒரு நீதியாக இருக்குது என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் நம்ம கரைச்சிக்கணும் நம்மள அதை தொலைச்சிடணும் தொலைச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அந்த விஷயத்துல நம்ம வந்து மூழ்கி முத்தெடுத்து வந்துடலாம் அப்படின்றது தான் இந்த கதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது மீண்டும் ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே